இம்முறை தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பொருட்கொள்வனில் மக்கள் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். வளமையாக சித்திரை புதுவருட கொண்டாட்டத்தின் போது முதல் நாள் யாழ் நகர பகுதியில் பெருந்திரளான மக்கள் திரண்டு நின்று உடைகள், நகை மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்ய வருவர். ஆனால் இம்முறை நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலவுவதன் காரணமாக மற்றும் பொருட்களின் விலையேற்றம் காரணமாக பொதுமக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான பொருட்கொள்வனவில் ஆர்வம் காட்டவில்லை என வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மழையுடனான காலநிலைக்கு மத்தியிலும் வவுனியா நகர் மற்றும் வவுனியா பகுதிகளுக்கு வருகை தருகின்ற மக்கள் புத்தாடைகள், இனிப்பு பொருட்கள் மற்றும் வெடிகளை கொள்வனவு செய்வதோடு மரக்கறிகளையும் கொள்வனவு செய்வதில் ஆர்வம் செலுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்று காலை முதல் வவுனியா நகர பகுதியானது சனநெரிசல் மிக்கதாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கண்காணிப்பு நடவடிக்கைகளில் போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுபகிருது எனும் நாமத்தினை கொண்டு நாளை வியாழக்கிழமை சித்திரை புதுவருடமானது பிறக்கப் போகிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி நாளை காலை 7:50க்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளை காலை 8:41க்கும் சுபகிருது புதுவருடம் பிறக்கப் போகின்றது. வாக்கிய பஞ்சாங்கப்படி புண்ணிய கால நேரமானது அதிகாலை 3:50 முதல் காலை 11:50 மணி வரையும், திருக்கணித பஞ்சாங்கப்படி புண்ணிய கால நேரமானது அதிகாலை 4:41 முதல் மதியம் 12:41 மணி வரை காணப்படுகின்றது.